சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் அனைவரது வீட்லேயும், அதாவது நம்முடைய இல்லம் இப்படித்தான் இருக்கணும், இதில் இது இருக்கணும், கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு பொருள் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன பொருள்? நிறைய பொருட்கள் இருக்கணும், அதில் நிரந்தரமாக எப்பொழுதும் இந்த பொருள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதை நம்ம கப்போம். இதுக்கு இடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிலைவாசலின் எதிர்புறம் என்னெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம மெயின் டோர் இருக்கு இல்லையா, நிலைவாசல், அதாவது நம்ம அதுலேருந்து தான் உள்ளே வருவோம், வெளியில் போவோம். அது நமக்கு ஆலயம் மாதிரி, நம்ம வீட்டில் கோவில் மாதிரி அப்படின்னா அந்த நிலைவாசல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் அது முன்னாடி என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்பர் ஸ்டாண்டு நம்ம வீட்டு முன்னாடி இருக்கக்கூடாது, தண்ணீர் தொட்டி கண்டிப்பாக வீட்டு முன்னாடி இருக்கக்கூடாது, நீர்த்தேக்கம் அப்படிங்கிறத வீட்டு முன்னாடி இருக்கவே கூடாது. நிறைய பேருக்கு இந்த பவுலில் தண்ணி வைக்கிற பழக்கம் வீட்டு முன்னாடி இருக்கும், அது வீட்டு முன்னாடி நீர்த்தேக்கம் அப்படிங்கிற விஷயமே இருக்கக்கூடாது. அடுத்ததாக குப்பை தொட்டி, துடைப்பம், நம்ம சுத்தம் செய்கின்ற எதுவாக இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு பால்கனி வந்து நிலைவாசலுக்கு எதிர்ப்புறம் வந்துடும். அப்படி இருக்கும்போது அவங்க தேவையில்லாத பொருட்கள், குழந்தைகளுடைய விளையாட்டு சாமான்கள் இப்படிலாம் வீட்டுக்கு எதிர்க்க வச்சுருவாங்க. கண்டிப்பாக அப்படி வைக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் வீட்டுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து எப்பொழுதுமே நிறைய அடைபட்ட பொருட்கள், அதாவது யூஸ் இல்லை, குழந்தைங்க சின்ன வயசாக இருக்கும்போது வாங்கினது, இப்போ பெருசாகிட்டாங்க, அது அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அதை நம்ம தூக்கி போட்டுறணும், அதை நம்ம வச்சுருக்கக்கூடாது. ஓடாத சைக்கிள், ஓடாத பைக், ஓடாத மின்சார ஐட்டங்கள், அதாவது மின்சார பொருள் எதுவாக இருந்தாலும் ஓடலை அப்படின்னா அதை தூக்கி போடணும் அல்லது சரி செய்யணும். இதெல்லாம் வீட்டிற்கு நிறைய துன்பத்தை கொடுக்கின்ற பொருள் அப்படின்னு சொல்லலாம். நாமளே கஷ்டத்தை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்டில் எப்போவோ நம்ம யூஸ் பண்ண பொருளெல்லாம் இது நாளைக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டத்தை கூடவே வச்சுருப்போம். அதை தூக்கி போடுறது ரொம்ப நல்லது, அல்லது யாருக்காவது யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆனால் யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும், அது யூஸ் இல்லாத ஒரு பொருளை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. மின்சார பொருளாகட்டும், மற்ற விளையாட்டு ஓடுற ஐட்டங்கள், இதெல்லாம் சைக்கிள், பைக்கு, மிக்ஸி, கிரைண்டர், இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம், மிஷின், தையல் மிஷின், இதெல்லாம் ஓடுற ஐட்டம். நம்ம அதை ஓடாமல் பாதுகாக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் வந்து சேரும். அது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். டிவி இதெல்லாம் ரிப்பேராகவும் இருக்கக்கூடாது, அதை நம்ம சேர்த்து வைக்கவும் கூடாது. அப்புறம் வீட்டு முன்னாடி முக்கியமாக இன்னும் ஒன்று வைக்கவே கூடாது அப்படின்னா, கிழிந்த ஆடைகளில் நம்ம வாசலில் வைக்கவே கூடாது. கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, சில பேர் அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை கூட காலடியில் போட்டு அதில் மிதிச்சிட்டு மிதிச்சிட்டு உள்ளே வருவாங்க. கிழிஞ்சு போன ஆடைகளை சமையல் அறையில் பயன்படுத்துவாங்க. சுத்தமாக அது தரித்திரத்துக்குள்ளான ஒரு நிலையாகும், அதையெல்லாம் செய்யவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா சரி பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்கள். அப்போ வீட்டு வாசலில் என்ன தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டு வாசலில் கோலம் இருக்கணும். வாசல் நன்றாக துடைத்து கழுவி பல பலன் இருக்கணும். அதில் கோலம் இருக்கணும், மங்களகரமான கோலம் இருக்கணும். அதில் ரெண்டு நிலை வாசல்லையும் பூக்கள் இருக்கணும். அதாவது ஒரு ஒரு கொஞ்சமாக பூ வச்சிங்கன்னா கூட போதும், ஆனால் நிலை வாசல் பூ இல்லாமல் இருக்கக்கூடாது, அது இருக்கணும். மற்றபடி அனாவசியமாக நம்ம நிலை வாசல் படி, அதாவது முத்தம் முன்னாடி எதையுமே நாம் சேர்க்கக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதும் சரி, வெளியில் போகும்போதும் சரி, நம்ம அனாவசியமாக எதையுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. கனமில்லாமல் இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம வீட்டில் எப்பொழுதும் நிரந்தரமாக ஒரு பொருள் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா கல் உப்பு. மகாலட்சுமி தேவி உருவான இடம், அவங்க பிறந்த இடம் கடல் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இந்த கல் உப்பு அப்படிங்கிறது, நாம் வாடிக்கையாக எடுக்கிற இடமும் நிறைய இருக்கணும். அதே மாதிரி ஸ்டாக் அப்படின்னு ஒரு ரெண்டு பேக்கெட்டாவது கல் உப்பு நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். நாங்கள் நிறைய வாங்கி என்ன செய்கிறதுனா, உங்கள் வீட்டில் இருந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய குழந்தைகளுக்கு சாப்பாடு செய்கின்ற இடத்துல கொண்டு போய் நீங்கள் கல் உப்பு கொடுங்க, அவங்க வாங்கி அதை பயன்படுத்துவாங்க. உங்கள் வீட்டிலேயே இருக்குது, நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறதுனால இந்த பதில் உங்களுக்காக. நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம், அவங்க அதை வாங்கிக்குவாங்க, அல்லது ஆலயத்தில் கொடுத்துருங்க, கோவிலில் கொடுத்துருங்க, அதை அவங்க பயன்படுத்துவாங்க. உப்பு கொடுக்கறது நல்லதா அப்படின்னு வேற நிறைய பேருக்கு, கண்டிப்பாக நல்லது, தவறு கிடையாது. ஆனால் வெள்ளி புதன்கிழமைகளில் நீங்கள் கொடுக்காம பார்த்துக்கோங்க, மற்ற கிழமைகளில் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் திங்கக்கிழமை கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நம்ம வீட்டில் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க
இருக்கிறது இந்த கல் உப்பு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சமாக போட்டு கூட ஹாலில் திறந்த நிலையில் வைங்க. அதை வாரத்தில் ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை அழுக்கில்லாமல் இருந்தால் மாற்றிக்கோங்க. அதில் நமக்கு கெட்ட தீய சக்திகள் எதுவும் உள்ளே வராமல் பாதுகாக்கிறதுக்கு இது உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.